வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோ வந்து எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னாக்கா பே கமிஷனு, அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஓஆர்ஓபி, ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம், ஏன் வந்து இது வந்து பே கமிஷன் வந்து 10 வருஷத்துக்கு ஒரு முறை கொண்டு வராங்க, ஓஆர்ஓபியை 5 வருஷத்துக்கு ஒரு முறை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக இந்த வீடியோ வந்து பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பே கமிஷனு, ஸோ இது வந்து ஊதியக்குழுன்னு சொல்கிறாங்க தமிழில் சொல்லி வச்சுனாக்கா. அதே போல் இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் பண்ணுறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் பண்ணுறாங்க. இப்போ நம்ம பேசுறது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பற்றி தான். ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வர எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிலதெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுது. இந்த ஹெச்ஆர்ஏ இந்த மாதிரி எல்லாம் ஒரு சில வேரியேஷன் தான் இருக்குது. மற்றபடி எல்லாமே சேமாக தான் இருக்கும். சேமானாக்கா ஏறத்தாழ தான் கம்மி ஜாஸ்தியாக இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா அதோட லிங்கல் தான் இருக்கும். அந்த மாதிரி பார்த்தாச்சுனாக்கா பே கமிஷன் வந்து ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒன்று கொண்டு வராங்க. பே கமிஷன்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து அதாவது வாழ்வாதாரத்தை வந்து அதிகரிக்கிறதுக்கான ஒரு படி, ஒரு ஸ்டெப்பு மேலே வைக்கிறதுக்கான ஒரு வழிவகை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைனாக்கா சம்பளத்தை வந்து அதிகமாக்குற ஒரு கமிஷனு, அதாவது முன்னாடி இருக்கிற இன்ஃப்ளேஷன், அதாவது இதுக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ரேட் இருந்துச்சோ அதே ரேட்டில் வந்து பொருட்கள் வந்து இப்போ விற்கிறதில்லை. பொருட்களோட விலை ஏற்ற அடையும் போது ஊதியதாரர்களோட சம்பளமும் வந்து அதிகமாகணும். அதுக்கான கமிஷன் தான் உட்காந்து பரிசீலனை பண்ணி இந்த அமௌண்ட்டில் வந்து ஒரு பேமெண்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம் ஒரு ஃபிக்ஸேஷன் பண்ணுறாங்க. ஸோ அந்த அமௌண்ட் தான் பார்த்தீங்கன்னாக்கா ஊதியக்குழுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. அதை வந்து கவர்மெண்ட் வந்து அது மேலே ஒரு சில கருத்து வேறுபாடு இருந்தாக்கா அதெல்லாம் மாற்றிட்டு ஒரு அமௌண்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு பேசிக் பே வந்து அதிகரித்து மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பேசிக் பே வந்து அதிகமாகும் போது இதை சார்ந்து வர எல்லா அலவன்ஸும் பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து ரிஸ்க் அலவன்ஸாக இருக்கலாம், இல்லை ஹார்ட்ஷிப் அலவன்ஸாக இருக்கலாம், இல்லை யூனிஃபார்மு, அதே போல் ஹெச்ஆர்ஏ, டிஏ, பிஆர் இந்த மாதிரி எல்லா அலவன்ஸும் பார்த்தீங்கன்னாக்கா பேசிக் பே வச்சு தான் நம்மளுக்கு வந்து அதோட கேல்குலேஷன் பண்ணுறாங்க. ஸோ பேசிக் பே அதிகமாகும் போது மற்ற அலவன்ஸும் பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே அதிகமாகிடும். ஸோ அதனால் பேசிக் பே அதிகமாகிறதுக்காக தான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா பே கமிஷனுமே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பேசிக் பே வந்து அதிகமாக இருக்கும். ஸோ பேசிக் பே அதிகமாகிறதுக்கான இந்த ஃபர்ஸ்ட் 4th பே கமிஷன் பார்த்தீங்கன்னாக்கா 1986 வந்து 1995 வரைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 1 ஜனவரியில் ஸ்டார்ட் ஆகிட்டு இந்த வந்து டிசம்பரில் முடியும். ஸோ இதே மாதிரி தான் எல்லாமே எல்லா பே கமிஷன் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வருஷத்தோட முதல் நாள் 1 ஜனவரி 1986 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதே போல் டிசம்பர் 95 வந்து முடியாயிடும். இப்போ லாஸ்ட் வந்து நம்ம பார்த்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா 7வது பே கமிஷன் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ 2007 1 ஜனவரி 2006 வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது பார்த்தீங்கன்னாக்கா டிசம்பர் 2025 வந்து முடியும் 7th பே கமிஷன். இப்போ வந்து ப்ரெசென்ட்டாக எது கரண்ட்ல போயிட்டு இருக்கோ அது வந்து பார்த்தீங்கன்னா 7th பே கமிஷன் தான் நமக்கு போயிட்டு இருக்கு. 8th பே கமிஷன் பார்த்தீங்கன்னாக்கா 2026 வந்து நம்மளுக்கு கொடுக்கணும். ஸோ அதுக்காக தான் இப்போ வந்து அந்த ரயில்வே கமிட்டியும் சரி, இது எக்ஸர்விஸ்மெண்ட் கமிட்டியும் சரி இப்போ வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, கவர்மெண்ட்டுக்கு வந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க. 2024லேயே வந்து கமிட்டி உட்காந்தாதான் 2026 வந்து டைமில் இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டு அதோட பெனிஃபிட் வந்து அரசாங்க ஊழியராக இருக்கிறாங்களோ, அதே போல் சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கும் சரி, பென்ஷனருக்கும் சரி அதோட பெனிஃபிட் வந்து டைமில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் 2024 கமிட்டி வந்து உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட இந்த பே கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு வந்து வரும். ஸோ இதுக்கும் ஓஆர்ஓபிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஏன்னா ஓஆர்ஓபி வேற, பே கமிஷன் வேற. நீங்கள் வந்து பே கமிஷனையும் ஓஆர்ஓபியும் வந்து ஒன்றா பார்க்காதீங்க, ரெண்டுமே தனித்தனி. பே கமிஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10 வருஷத்துக்கு தான் நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஆனால் ஓஆர்ஓபி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 வருஷத்துக்கும் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. பே கமிஷன் பார்த்தீங்கன்னாக்கா முன்னாடி இந்த கொஞ்சம் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே நம்மளுக்கு வந்து வந்துட்டு இருக்கு. ஆனால் ஓஆர்ஓபி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ 2014 தான் நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அது 2014 ஏன் ஸ்டார்ட் ஆச்சுனாக்கா இப்போ ஒருத்தர் வந்து 2000 பென்ஷன் வந்தாரு வச்சுக்கிற ஒரு அவுதார் ரேட்ல இவருக்கும் இப்போ 2023 வர அவுதாருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பேமெண்ட்ல வந்து பென்ஷன்ல வந்து வித்தியாசம் இருக்கு. இந்த பே கமிஷன் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து சர்வீஸ்ல இருக்கிறவங்களுக்கும் சரி, பென்ஷனருக்கும் சரி, 2 பேருக்குமே பெனிஃபிட் வரும். ஆனால் ஓஆர்ஓபி பார்த்தீங்கன்னாக்கா வெறும் பென்ஷனருக்கு மட்டும்தான் பெனிஃபிட்டு, அதில் வந்து சர்வீஸ் பர்சன்ஸுக்கு இதில் வந்து இன்க்ளூட் ஆக மாட்டாங்க ஓஆர்ஓபியில். ஸோ இது வந்து சர்வீஸ் பர்சன்ஸுக்கு கிடையாது ஓஆர்ஓபி, ஒன்லி பே கமிஷன் மட்டும்தான் சர்வீஸ் பர்சன்ஸுக்கு. அவங்களோட பேசிக் பே அதிகமாகும் போது அதுக்கு தகுந்தாப்புல பென்ஷனருக்கும் கொஞ்சம் மாற்றம் ஏற்படும். ஏன்னா அலவன்சஸ் எல்லாம் அதிகமாகும் போது அதுக்கு தகுந்தாப்புல பென்ஷனுக்கும் கொஞ்சம் எஃபெக்ட் ஆகும். ஆனால் முழுக்க ஓஆர்ஓபி பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாகவே அது வந்து பென்ஷனருக்கு மட்டும்தான், அதில் வந்து சர்வீஸ் பர்சன்ஸ் வந்து இன்க்ளூட் ஆக மாட்டாங்க. ஸோ இந்த 2000 வர அவுதா இருக்கும் 2023ல வர அவுதா இருக்கும் பாத்தீங்கன்னா பேசிக் பென்ஷன் பேசிக் பே வந்து வேரியேஷன் இருக்கும் நிறையவே இருக்கும். ஏன் கேட்டதுனா இவருக்கு வந்து 1000 ரூபாய் கிடைச்சத 2023ல வர அவுதா இருக்கும் பாத்தீங்கன்னா 40000 ரூபாய் கிடைச்சது ஆயிருக்கும் பேசிக். நாம பேசறது வெறும் பேசிக் மட்டும். சோ இந்த 1000 ரூபாய் வாங்குனதுக்கு பென்ஷன் பாத்தீங்கன்னா இதுல பாதி எடுத்தாச்சுனாக்கா 500 ரூபாய் தான் கிடைக்கும். ஆனா இவருக்கு பாத்தீங்கன்னா 20000 கிடைக்கும். சோ இந்த மாதிரி எங்கேயோ வானத்துக்கு பூமிக்கான அந்த வேறுபாடு இருக்கிறதுனால தான் இந்த 2000 அவுதாருக்கும் சரி 2023 வர அவுதாருக்கும் சரி அவுதாரோட சேம் ரேட் பார்த்தீங்கன்னாக்கா 24 வருஷமா இருக்கும். ஸோ அந்த 24 வருஷம் இவரும் சர்வீஸ் பண்ணியிருக்காரு. சேம் 24 வருஷம் இவரும் சர்வீஸ் பண்ணுறாரு. ஆனால் இவரோட பென்ஷன் 20000 கிடைக்கும் போது இவருக்கு 500 ரூபாய் கிடைக்கும் போது அது வந்து ஒரு மனிதாபமான செலவே இல்லை. ஸோ இதை வந்து ஈடுகட்டுறதுக்காக தான் இந்த 1 ரேங்க் 1 பென்ஷன் வந்து கொண்டு வந்தாங்க. அதாவது ஒரே ரேங்க்ல இருக்கிறவங்க ஒரே சர்வீஸ்ல இருக்கிறவங்களுக்கு ஒரே மாதிரியான பென்ஷன் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ இது வந்து எப்படி எடுத்து வந்தாங்கன்னாக்கா மினிமம் அண்ட் மேக்சிமம் ஸோ இதோட ஆவரேஜ் எடுத்து இதை வந்து இந்த குறைஞ்சபட்ச அளவு வாங்குறவங்களை எடுத்து வந்து இந்த ஆவரேஜை கூட சேர்க்குறாங்க. ஸோ இந்த ஆவரேஜை கூட பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து OROP1 வந்து ஆவரேஜ் பண்ணும்போது கொஞ்சம் மேலே வந்துருப்பாங்க. OROP2 ஆவரேஜ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா இவங்க கிட்ட வந்து ஏறத்தாழ வந்து முட்டியிருப்பாங்க. ஸோ OROP3 மறுபடியும் ஆவரேஜ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வாங்குற பென்ஷன் வந்து இவங்களுக்கும் வந்து கிடைச்சிடும். OROP2 பார்த்தீங்கன்னா அந்த டேபிளில் சேம் ரேங்க்கு சேம் லென்த் ஆஃப் சர்வீஸில் ஒரு அவுதாருக்கு என்ன கிடைக்கணுமோ அந்த அமௌண்ட் தான் எல்லாருக்குமே வந்து இப்போ கிடைச்சிட்டு இருக்கோம். இப்போ OROP3 வந்து எப்படி கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ 2019 வந்து இது வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. OROP2 2019லேருந்து 2023 வரைக்கும் வந்தவங்களோட மினிமம் மேக்சிமம் அமௌண்ட் எடுத்து அதுக்கு ஒரு ஆவரேஜ் வச்சு அந்த ஆவரேஜா கூட இதுக்கு இடைப்பட்ட காலத்துல 2019லேருந்து 2023 வரைக்கும் யார் வந்தாங்களோ அவங்கள கொண்டு வந்து இந்த ஆவரேஜா கூட சேர்க்கறது தான் OROP3 கால்குலேஷனா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 வருஷத்துக்கும் குறைந்தபட்ச அளவு அதிகபட்ச அளவு அதோட சராசரி எடுத்து அந்த சராசரியா கூட எடுத்து வந்து பென்ஷனர் வந்து சேர்க்கறது தான் ஓஆர்ஓபி. ஸோ ஓஆர்ஓபி பார்த்தீங்கன்னா 1, 2 ஆல்ரெடி முடிஞ்சாச்சு. இதோட அரியஸ் பார்த்தீங்கன்னா இப்போ 2023ல ஜனவரிலேருந்து கிடைக்க ஸ்டார்ட் ஆயிருக்கும். இப்போ நவம்பர்ல வந்து கொஞ்சம் பேருக்கு கிடைக்கும். அதே போல அடுத்த வருஷம் பிப்ரவரியில் கொஞ்சம் கிடைக்கும். ஏன்னா 4 இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 2 இன்ஸ்டால்மெண்ட் முடிஞ்சாச்சு. நவம்பர்ல வந்து 3ஆவது இன்ஸ்டால்மெண்ட்டும் பிப்ரவரியில் வந்து 4ஆவது இன்ஸ்டால்மெண்ட்டும் வந்து கிடைக்கும். ஸோ இந்த OROP வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதோட அரியர் வந்து ஒரு 5 வருஷத்துக்கும் கேல்குலேட் பண்ணி லேட் ஆகிறதுனால தான் நம்மளுக்கு வந்து அரியர் கிடைக்குது. இன்கேஸ் இது பார்த்தீங்கன்னா இப்போ 2019லேயே நம்ம வந்து இப்போ கொடுக்க வேண்டிய சம்பளம் வந்து கரெக்டாக கொடுத்துருந்தாக்கா இந்த அரியர் கேல்குலேஷன் இருந்திருக்காது. கம்மியாக கிடைக்கிறது ஜாஸ்தியாக கிடைக்கிறதுன்ற அந்த கருத்து வேறுபாடு இருந்திருக்காது. டைம்ல வந்து கொடுக்காதனால தான் இந்த அரியரே வந்து கொடுக்குறாங்க. 2019ல அவங்க வந்து ஜூன்ல இருந்து கொடுக்குறாங்கனாக்கா அந்த ஜூன் மாசம் பென்ஷன்லயே நம்மளுக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து கொடுத்துட்டாக்கா இந்த அரியர்ன்ற அந்த மேட்டரே இருந்திருக்காது. ஸோ அதனாலதான் லேட் ஆன காரணத்தினால தான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா OROP அரியர் வந்து கிடைச்சிருக்கு. சேம் அதே மாதிரி தான் இங்க வந்து நம்ம வந்து பார்த்த எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா 1 ஜனவரியில வந்து 86 சரி 96 சரி 2006 2016 2026 இந்த மாதிரி ஒரு 10 வருஷத்துக்கு வரும்போதும் அவங்க வந்து 1ஆம் தேதியே இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சுனாக்கா இந்த பே கமிஷனோட அரியரும் வந்து கிடைக்காது. அது லேட் ஆகிறதுனால தான் இப்போ 2026ல வந்து நம்மளுக்கு 8ஆவது பே கமிஷன் வந்து கொடுக்கணும். ஆனால் இது எடுத்து போயிட்டு 2028ல கொடுக்குறாங்கனாக்கா இந்த 2 வருஷம் வந்து நம்மளுக்கு கிடைக்கல. இந்த 2 வருஷம் கிடைக்காத அமௌண்ட் தான் நம்மளுக்கு வந்து அரியராக வந்து கணக்கு பண்ணி ஒரு லம்சம் அமௌண்ட்டாக கொடுப்பாங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு லேட் ஆகிட்டு அரியர் கிடைக்கிறதுக்கான ரீசனு. ஆனால் பே கமிஷன்றது வேற OROPன்றது வேற. பே கமிஷன் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பர்சன்ஸ்க்கு சரி பென்ஷனருக்கு சரி பெனிஃபிட் கிடைக்கும். ஆனால் OROPல வெறும் பென்ஷனருக்கு மட்டும்தான் பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ இது வரைக்கும் நான் சொன்னது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நான் சொன்னது உங்களுக்கு புரியல இந்த இடத்த எனக்கு விளங்கலை அப்படின்றவங்க அந்த டைம் எடுத்து இல்லை நீங்கள் வந்து கீழே கமெண்ட் செக்ஷன் கேளுங்க. நான் இன்னுமே உங்களுக்கு வந்து தெளிவாக விளக்கத்துக்காக ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இதே போல இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.